நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும். நான் உங்கள் பொது உடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகமான காலம் எது என்பதை பார்க்குறோம். இன்றைக்கி வந்து அச்சய நட்சத்திரம். இந்த அச்சய நட்சத்திரம் என்பது என்ன அப்படின்னா, நமக்கு ஒருத்தர் சொல்லுவாங்க, சார் எனக்கு குரு தசை சார், எனக்கு சுக்கர தசை சார், எனக்கு சூரிய தசை சார். சுக்கர தசை என்றால் மூன்று நட்சத்திரத்தில் உங்களுடைய மனநிலையை பயணிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அது எப்படின்னா, ஒரு உதாரணமாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஜாதகர் வந்து மீன ராசியில், சந்திரன் வந்து மீன ராசியில் இருக்கும்போது, பிறக்கும்போது மீன ராசியில் இருக்கும் அதோடய எண்ணோட்டங்கள். அப்போ உதாரணமாக வந்து பூரட்டாதி நட்சத்திரம் குருதசை முடிஞ்சு, அடுத்த சனிதசை முடிஞ்சு, அடுத்த புதன் தசை முடிஞ்சு, அடுத்து வரக்கூடிய கேதசை முடிஞ்சு சுக்கரதசை நடப்பது என்றால், அப்பொழுது அவருடைய பரணி நட்சத்திரத்தில் சுக்கரதசை நடக்கிறது. அப்போ அச்சய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம். அதே மாதிரி அச்சய நட்சத்திரம் இன்றைய நட்சத்திரம், இன்றைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை மன இயல்புகளையும் எண்ண ஓட்டங்களையும் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா, பரணி நட்சத்திரத்துக்கு தான் இருக்கும். பரணி நட்சத்திரத்துக்கு தான் நீங்கள் வந்து, இதுதான் நம்ம அச்சய ராசின்னு சொல்கிறது மேச ராசி. அச்சய நட்சத்திரம் என்பது பரணி நட்சத்திரம். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கோவில் அர்ச்சனை பண்ணும்போது அச்சய நட்சத்திரம் என்று நீங்கள் கோவில்களில் நீங்கள் அர்ச்சனை செய்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். இதை செய்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறுங்க. நான் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன். அந்த பஸ்ஸில் வந்து ஒரு பேருந்து நடத்துனரையோ இயக்குனரையோ வந்து நான் வந்து உங்கள் பஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ணேன் அப்படி நீங்கள் நல்லா ஓட்டிங்க அப்படின்னு சொன்னால் மறந்து போயிருக்கும். அதே வந்து நான் 3 மாதம் பிறகு ஒரு பஸ்ஸில் ஏறி இறங்கும்போது, சார் நீங்கள் பஸ்ஸு நல்லா இயக்குனீங்க சார் அப்படின்னு அந்த பேருந்து ஓட்டுநர்கிட்ட சொல்லும்போது சந்தோஷப்படுவாரா? சந்தோஷப்படுவார். அப்போ இந்த 3 மாதம் என்ன என்பது என்ன அப்படின்னா, ஜென்ம நட்சத்திரங்கள். ஜென்ம நட்சத்திரம் நம்முடைய வாழ்க்கையை வந்து பிரதிபலிக்கும். ஆனால் அச்சய நட்சத்திரம் என்பது இன்றைய நட்சத்திரம். தசாபுத்திகள் எந்த தசாபுத்தியில் நடக்குதோ அதனுடைய நட்சத்திரங்களை அச்சய நட்சத்திரம் என குறிப்பிட வேண்டும். இதுதான் 2வது புத்தகமாக நான் எழுதியிருக்கேன், அச்சய இலக்கண பத்ததி பாகம் 2, மேஷ மண்டலம் ராசிகள் அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கிறேன். இது ஏன் நான் எழுதினேன் அப்படின்னா, இன்றைக்கு ஒருத்தரை நீங்கள் சந்தோஷமாக பாராட்டினீங்கனாலோ புகழ்ந்தாலோ உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நீங்கள் ஒரு வாழ்த்துக்கள் சொன்னால், அவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய இணைப்புகள் பிணைப்புகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இதுதான் உண்மை. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஜென்ம நட்சத்திரம் என்பது, 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது ஜென்ம நட்சத்திரம். அது வந்து உங்களுடைய ஆத்மார்த்தமான இயல்புகளை, உங்களுடைய பின்னோட்டங்களை குறிக்கும். ஆனால் இன்று யார் மேல் சவாரி செய்கிறீர்களோ, இன்று யார் மேல் பயணிக்கிறீர்களோ, அவர்கள் தான் அச்சய நட்சத்திரம். சுக்கரதசை சார், இன்றைக்கி வந்து பரணி நட்சத்திரம், அச்சய நட்சத்திரம், அச்சய ராசி என்பது மேச ராசி. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறுமா? வாழ்க்கை மாறும். சார் இதை எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? ஒன்றும் இல்லை, எந்த ராசியில் பிறந்தீங்களோ அதுலேருந்து உங்களுடைய தசாபுத்தி, முதல்ல வரக்கூடிய தசாபுத்தி, அதுலேருந்து வரக்கூடிய அந்த நட்சத்திரம் தான் உங்களுடைய அச்சய நட்சத்திரம். இது நீங்கள் எளிமையாக பார்க்கலாம். இதில் ஒன்றும் வந்து யாருக்கும் சிரமம் கிடையாது. சந்திரன் எங்கே இருக்கோ, சந்திரன்லேருந்து எந்த தசாபுத்தி நடக்குதோ அதுதான் அச்சய நட்சத்திரம், அச்சய ராசி. அதுதான் உதாரணமாக சிம்ம ராசியில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார் அப்படின்னா, அவருக்கு சந்திரதசை நடந்துச்சுன்னா அஸ்த நட்சத்திரம் சந்திரதசை, அச்சய ராசி என்பது கன்னிராசி, அச்சய நட்சத்திரம் என்பது அஸ்த நட்சத்திரம். இப்போ புரியுதா? அதே மாதிரி நம்மளுடைய தனுசு லக்னத்தில் ஒருத்தர் தனுசு ராசியில் பிறந்திருந்தால், அவருடைய நட்சத்திரம் வந்து பூராடம் என்றால், ஜென்ம நட்சத்திரம் பூராடம் என்றால், இன்றைக்கு அவருக்கு ராகுதசை நடப்பது என்றால், அதுலேருந்து நம்ம தனுசு ராசி முடிஞ்சு அடுத்தது மகர ராசி முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் வந்து பாது ராசி கும்பராசியில் தான் ராகுவோட நட்சத்திரம் இருக்கும். அந்த ராகுவோட நட்சத்திரம் சதய நட்சத்திரம். அப்போ அச்சய ராசி கும்பராசி, அச்சய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் என்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு நாள் அர்ச்சனை செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு யோகங்களையும் அந்த தான் மாற்றம் அப்படியே சந்தோஷம் கொடுங்க. இது எல்லோரும் பண்ண முடியாதுங்க, நீங்கள் பண்ணி பாருங்களேன். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் வந்து வாய்ப்புகளை பயன்படுத்தினால் உங்களுக்கு வாழ்க்கை மாறும். அதில் ஒன்று மாற்றுக்கிறதே கிடையாதுங்க. இது எல்லோரும் பார்க்க முடியுமா? எல்லோரும் பண்ண முடியுமா? எல்லோரும் உணர முடியுமா? முடியாது.
நான் என்ன சொல்கிறேன், ஒரு 10,000 காசாக கேட்குறேன், உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சந்தோஷமான ஒரு நிகழ்வை பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து பாருங்கள், உங்கள் யோகங்களை பெறுங்கள், அதுதான் வாழ்க்கை மாறும், கண்டிப்பாக யோகத்தை பெறும், யோகத்தை பெற முடியும். அதுதான் அச்சய இலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோதிட முறை, அதுதானுங்க அச்சய இலக்கணம், அச்சய ராசி, அதுதான் உங்கள் வாழ்க்கை மாறும். ஒவ்வொரு நாளும் வந்து உங்கள் வாழ்க்கை மாறும், உங்களுடைய இலக்கணம் மாறும், ராசி மாறும், வாழ்க்கை மாறும். அது சந்தோஷங்களை பயன்படுத்தி துன்பங்களை தவிர்த்து வாழுதல் தான் அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறை. இன்றைக்கி வந்து இனியா அப்படிங்கிறவங்க வந்து மதுரையிலேருந்து கேட்டிருக்காங்க. சார், குழந்தை வந்து எப்பொழுது பிறகு, குழந்தை பாக்கியம் எப்போது கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லக்னாதிபதி எப்பயுமே அந்த ஏஎல்பி லக்னாதிபதி யார் அப்படின்னு பார்க்கணும். அந்த ஜாதகருடைய ஜாதகர் எப்படி இருக்கா அப்படின்னா, மீன லக்னத்தில் பிறந்திருக்காங்க. அந்த மீன ஏஎல்பி லக்னத்தில் போயிட்டுருக்காங்க. இப்போ லக்னாதிபதி குரு 6 இருக்கார். குரு 6 இருக்கக்கூடாது. குழந்தை பாக்கியம் என்பது குரு சார்ந்த விஷயங்கள். அந்த குரு பாக்கியம், அந்த குரு 6 இருக்கும்போது உடல் உபாதைகள் அல்லது மருந்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலையில் உடல் உபாதைகள் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்கல அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் மேலே தெரியுது. அதே மாதிரி இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு 5 பாவக அதிபதி யார் என்றால், சந்திரன் பலமாக இருக்காங்களா, 11 உச்சமாக இருக்கார். 5-11 சந்திரன் உச்சம் பலமாக இருக்காங்க. ஆனால் இந்த இருக்கக்கூடிய குரு 1-6 இருப்பது மிகப்பெரிய அவயோகத்தை கொடுக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதேமாரி உத்தரட்டாதி நட்சத்திரம் போய்கிட்டு இருக்கு. 5 வந்து பூச நட்சத்திரம் போயிட்டுருக்கு. பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் என்பது 5 கடகத்திற்கு 5 நவம்ச லக்கணம் செல்லும் காலமான 2021 டிசம்பரிலிருந்து 2023 ஜனவரிக்குள் குழந்தை பாக்கியம் ஒரு கரு உண்டாவதற்கான காலமாக அமையும். இதை நான் மட்டும் சொல்லலைங்க, நீங்கள் ஏஎல்பியில் படித்த எல்லா ஜோதிடர்கள்ட்டையும் இதை நீங்கள் கேட்டிங்கன்னா இதுதான். இப்போ இந்த ஜாதகம் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த ஜாதகத்தை எல்லோரும் ஒரே மாதிரியான பலன் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இதை பதிவு பண்ணியிருக்கிறோம். அதேமாரி மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டு அல்லது டாக்டர் மருத்துவருடைய ஆலோசனைக்கு பிறகு தான் இந்த குழந்தை பேர் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். ஏன் அப்படின்னா, குரு 6 இருப்பது மருத்துவமனை செலவு பண்ணி குழந்தை பிறக்க வேண்டும். 6 என்பது மருத்துவமனை, குரு என்பது குழந்தை. கண்டிப்பாக இந்த ஜாதகத்துக்கு மருத்துவமனை டாக்டர்கிட்ட போனீங்கன்னா மட்டும்தான் இந்த குழந்தை பேர் தற்சமயம் கிடைக்கும். சார், 29 தான் சார் ஆகுது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட ஒரு தடவை செக்அப் பண்ணுங்கள். டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் யோகங்கள் அவயோகங்கள் கண்டிப்பாக இருக்கும். 2021 டிசம்பர்லேருந்து 2023 ஜனவரி வரைக்கும் இவர்களுக்கு அதிர்ஷ்டமான அச்சய நேரம். இவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து 8 முருகன் கோவில், குழந்தை பிறப்புனாலே 8 முருகன் கோவில் தாங்க. ஒரே ஒரு தடவை நீங்கள் வந்துட்டு போகும்போது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து எல்லாருடைய வாழ்க்கையையும் ஒரு தடவை வந்து 8 முருகன் கோவிலில், திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய 8 முருகன் கோவில் ஒரே ஒரு தடவை வந்துட்டு போச்சுலுங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். எல்லாம் உள்ள இறைவன் முருகன் அருளால் உங்களுக்கு நல்லதொரு குழந்தை பிறக்க வேண்டும் என வேண்டுகிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.